அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இதை செய்தா 2019 உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய முறை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அதுல நல்ல மாற்றங்கள் தெரியும், உங்க வாழ்க்கை மென்மேலும் உயரும். நீங்க உங்களுடைய பழைய 2 வருடங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, அதாவது 2017 மற்றும் 2018, இந்த 2 வருடங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை தொடர்ந்து செய்யுங்க. 2019 உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறி நீங்க கண் கூட பாக்கலாம். முதலாவது மேச ராசிக்காரங்க. மேச ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான், இவருக்குரிய தெய்வம் முருகப்பெருமான். அதனால மேச ராசிக்காரங்க செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். இந்த ராசியை சேர்ந்தவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சங்கடகரா சதுர்த்தி தினத்துல விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தேங்காய் மற்றும் வெள்ளம் கலந்த கொழுக்கட்டையை நெய்வேதியமா படைக்கலாம். இது நல்ல பரிகாரமா இவங்களுக்கு இருக்கும். அதே போல பரணி நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல துர்கா தேவிக்கு செவ்வரளிப்பு மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கலை நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணணும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து வெள்ளம் கோதுமை பால் சேர்த்து பொங்கலை நெய்வேதியமா செஞ்சு பிரதோஷ காலத்துல நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவிச்சுட்டு சிவப்பு அரிசியும் வெள்ளமும் கலந்த காப்பரிசி நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணலாம். அடுத்தது ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரன், இவங்களுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. அதனால இவங்க கண்டிப்பா இந்த 2 தெய்வங்களையும் வழிபாடு பண்ணணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கிருத்திகை வரக்கூடிய நாள்ல கார்த்திகேய கடவுளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திங்கட்கிழமை சந்திரனுக்கு வெள்ள அரளி மாலையை அணிவித்து கல்கண்டு பொங்கல் படைத்து வழிபாடு பண்ணணும். அதே போல ரோகிணி நட்சத்திரக்குரிய கடவுள் பிரம்மா, பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா நன்மைகள் பெருகும். மிருகசீரிசன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி பூக்கள் அர்ச்சனை செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமா வைத்து வழிபாடு பண்ணலாம். நட்சத்திரக்குரிய தெய்வமா சந்திரனை வழிபாடு பண்றது நல்லது, சந்தோஷம் பெருகும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன், இவங்களுக்குரிய தெய்வம் விஷ்ணு. மிதுன ராசியில பிறந்தவங்க புதன்கிழமையில புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரமும் மறிக்கொழுந்தும் மாலையும் சாத்தி பச்சை பயிறு சுண்டல் நெய்வேதியம் செய்து வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமையில மகா விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயாசம் நெய்வேதியமா வைத்து வழிபாடு பண்ணலாம். மிருகசீரிசன் நட்சத்திரக்காரங்க செவ்வாய் பகவானுக்கு செந்நிற வஸ்திரமும் செவ்வரளி மாலையும் சமர்ப்பித்து வழிபாடு பண்ணணும். வெள்ளிட அரளி மலர்களால சந்திரனுக்கு வழிபாடு பண்றதுனால பல விசேஷமான பலன்கள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ராகு பகவானுக்கு மந்தாரை மலர்களால் அர்ச்சனை பண்ணி கருப்பு உளுந்தும் வெள்ளமும் சேர்ந்த பாயாசத்தை நெய்வேதியமா செஞ்சு படைக்கலாம். பைரவருக்கு நெய்தீபம் மேய்ச்சி உளுந்தினால் செய்த வடைய நெய்வேதனமா படைக்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செஞ்சும் வழிபாடு பண்ணலாம். கடக ராசிக்காரங்க, இவங்களுக்கான அதிபதி சந்திரன். சந்திரனுக்குரிய தெய்வமா அம்பிகை திகழ்றாங்க. இந்த ராசிக்காரங்க சந்திரனுக்கு வெண்பட்டு கட்கண்டு சாதம் சமர்ப்பணம் பண்ணணும். திங்கட்கிழமையில அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் செஞ்சு வழிபாடு பண்றது விசேஷமான ஒன்றாகவே இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க குரு தரிசனம் செஞ்சு வழிபாடு பண்றது சிறப்பான பலன் கொடுக்கும். பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தனா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். அதே போல கொண்டக்கடலை சுண்டர நெய்வேதியமா வழிபாடு பண்ணலாம். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து நீல நில மலர்களால அர்ச்சனை பண்ணி எல் சாதம் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணா நன்மை பெருகும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நவ கிரகங்கள்ல புதன் பகவானுக்கு மறிக்கொழுந்தும் அர்ச்சனை செஞ்சு பச்சை பயிறு சுண்டல் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில பால் அபிஷேகம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது நாகங்களுக்கு. சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமா படைக்கலாம். சிம்ம ராசிக்காரங்க சிவனாரையும் ராசிபதியா சூரியனை வழிபாடு பண்றதுனால விசேஷ பலன்கள் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அணிவித்து செம்பருத்தி மாலர்களால் அர்ச்சனை பண்ணி கோதுமை ரவையோட பாலும் சர்க்கரையும் கலந்த பாயாசத்தை நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணணும். அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை வழிபாடு பண்றது மிகவும் விசேஷமான ஒன்றாகவே இருக்கும். இந்த ராசி சேர்ந்த மகன் நட்சத்திரக்காரங்க சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து கொழுக்கட்டை சமர்ப்பணம் பண்ணி இவங்க நட்சத்திரத்துக்குரிய சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை வெண்தாமரை பொங்கல் பால் சமர்ப்பணம் பண்ணோம்னா பல நன்மைகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்க சுக்கர பகவானுக்கு மொச்சை பயிறு சுண்டல் சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு குங்குமம் அர்ச்சனை மற்றும் பாலன்னம் நெய்வேதியமா வைத்து வழிபாடு பண்ணணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வீரபத்திரர் அல்லது சரபமூர்த்திக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணணும். கன்னி ராசிக்காரங்க,
இவங்களுக்கான அதிபதி புதன். புதனுக்குரிய தெய்வம் மகாவிஷ்ணு. கன்னி ராசியில பிறந்தவங்க புதன் பகவானுக்கு மறி கொழுந்தால அர்ச்சனை செய்து பச்சை பயிறு பாயசம் நெய்வேதமா செய்து விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு பண்றது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இந்த ராசியில உத்தமம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரிய பகவான வழிபாடு பண்ண பின்னர் வீரபத்ரர் அல்லது சரபேஸ்வரருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து எலுமிச்சை சாதம் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கக்கிழமையில சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகமும் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமும் செய்து வழிபாடு பண்ணணும். அதே போல நட்சத்திரத்துக்குரிய ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு வெண்பட்டு அணிவித்து பாலனும் நெய்வேதியமா படைக்கலாம். சித்திரையில பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையில ஆங்கார பகவானுக்கு செந்நிற வஸ்திரம் சாத்தி துவரம் பருப்பும் அரிசியும் சேர்த்து பொங்கலை நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமையில சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து தயிரண்ணம் நெய்வேதியமா செஞ்சு வழிபட்டா அளவற்ற நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில சுக்கரனுக்கு முல்லை மலர் அணிவித்து கஜலட்சுமிக்கு செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா நன்மைகள் பெருகும். இந்த ராசியில சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை அணிவித்து துவரம் பருப்பு சுண்டல் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமையில சக்கரத்தால் வர வழிபாடு பண்றது நன்மை பயக்கும். சுவாதியில பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையில துர்க்கை அல்லது காளி தேவிக்கு அரளி பூவால அர்ச்சனை செய்யணும். சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமா படைக்கணும். அதே போல சனிக்கிழமை நரசிம்மமூர்த்திக்கு வானகம் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணோம்னா அளவற்ற நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும். விசாகத்துல பிறந்தவங்க வியாழக்கிழமை பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் சாமந்தியால அர்ச்சனை பண்ணணும். விசாக நட்சத்திரத்தினால முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகமும் ரோஜா மலர்களால அர்ச்சனையும் செஞ்சு வழிபாடு பண்றது மிகவும் நன்மை. விருச்சகம். விருச்சக ராசியில பிறந்தவங்க செவ்வாய் பகவான வழிபாடு பண்ணணும். செவ்வாய் கிழமையில சஷ்டியோடு இணைந்து வரக்கூடிய நாள்ல சண்முகருக்கு பால் அபிஷேகம் செஞ்சு பஞ்சாமிர்தம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யணும். இந்த ராசி விசாகத்துல பிறந்தவங்க வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை சாத்தி கொண்டக்கடலை சுண்டல் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ண பல நன்மைகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணலாம். அதே போல அனுஷம் நட்சத்திரத்துல வரும் நாள்ல ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமா செஞ்சா பல நன்மைகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமையில மகா விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசி பருப்பு வெள்ளமும் கலந்த பாயாசத்தை நெய்வேதியமா படைக்கணும். இது போல படைச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். அது கூடவே ஸ்ரீ வராகமூர்த்தியை தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணோம்னா இவங்களுக்கு அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். தனுசு ராசியில பிறந்தவங்க வியாழக்கிழமையில நவகிரகங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து மஞ்சள் சாமதியால அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்றது நல்லது. பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பால் பாயசம் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணணும். இந்த ராசி மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சதுர்த்தி தினத்துல விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து கொழுக்கட்டையும் சுண்டல் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாணத்தை அணிவித்தல் சகல தோஷங்களும் விலகும். ஊராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மலர் மாலை அணிவித்து பாலனம் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்றது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். வீரபத்ரர் வழிபாடு இவங்களுக்கு மிக நன்மை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்ம தேவருக்கு கல்கண்டு சேர்த்து காய்ச்சிய பாலும் கோவில் பரிகாரத்துல கன்னி மூலையில இருக்கும் விநாயகர் பெருமானுக்கு வெள்ளருக மாலையும் சுண்டலும் சமர்ப்பித்து வழிபாடு பண்ண பல நன்மைகள் கிடைக்கும். மகரம். மகரம் ராசியில பிறந்தவங்க சனிக்கிழமையில மகா கணபதிக்கு அருகம்புல் மாலை அணிவித்து கொழுக்கட்டை சுண்டல் நெய்வேதியம் செஞ்சு வழிபாடு பண்ணா மிக நல்லது. நவகிரகங்கள சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால அர்ச்சனை செஞ்சு எள்ளெண்ணத்தை நெய்வேதியமா செய்து வழிபாடு பண்ணலாம். இந்த ராசியில உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சங்கடகரா சதுர்த்தி வரக்கூடிய நாள்ல விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சு எள்ளும் வெள்ளமும் செஞ்ச கொழுக்கட்டைய நெய்வேதியமா படைக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் அணிவித்து பால் பாயாசம் நெய்வேதியம் செஞ்சு முல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணி புதன்கிழமை ஐகரிவாருக்கு தயிரண்ணம் நெய்வேதியம் செஞ்சு வழிபாடு பண்ணணும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய் பகவான வழிபாடு பண்ணணும். புதன் மற்றும் சனிக்கிழமையில மகா விஷ்ணுவுக்கு துளசியால அர்ச்சனை செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்ணணும். கும்பம். கும்பம் ராசியில பிறந்தவங்க சனிக்கிழமையில நவகிரகங்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு கருநீல வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு எல் தயிர் சேர்த்த தயிரெண்ணம் நெய்வேதியமா செஞ்சு வழிபாடு பண்றது நல்லது. மேலும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வடமாலை அணிவித்து அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணலாம்.
அவிட்டத்துல பிறந்தவங்க செவ்வாய் பகவானையும் வழிபாடு பண்ணணும். புதன்கிழமையில பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமா செஞ்சு வழிபாடு பண்ணணும். சதயத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில காளி தேவிக்கு செவ்வரளி மரல்களால அர்ச்சனை பண்ணி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு பண்ணணும். கால சம்ஹார மூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதால இவங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து சாமந்தி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு கொண்டக்கடலை சுண்டல் நெய்வேத்தியமா செஞ்சு வழிபாடு பண்ணா நன்மைகள் பெருகும். மீன ராசி. இந்த ராசியில பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் சாமந்தி மலரை சமர்ப்பிக்கணும். பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பொன்னிற மலர்களால அர்ச்சனை பண்ணி பால் பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு பண்ணணும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நவகிரகங்களை குரு பகவான வழிபாடு பண்றது நல்லது. திங்கட்கிழமை பிரதோஷ காலத்துல நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை வச்சு அணிவிக்கலாம். சிவப்பு பச்சரிசி கலந்த காப்பரிசி நெய்வேதியமா படைக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ண தீபம் ஏற்றி எள்ளு சாதம் நெய்வேதியமா படைத்து வழிபட்டோம்னா பல நன்மைகள் கிடைக்கும். திங்கட்கிழமையில லிங்கோத்பவ மூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது சிறந்தது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமையில பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் செஞ்சு வழிபாடு பண்ணணும். புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி மறிக்கொழுந்தால அர்ச்சனை பண்ணி பச்சை பயிறு சுண்டல் நெய்வேதியம் செஞ்சு வழிபாடு பண்ணலாம். இப்ப சொன்ன எல்லா நட்சத்திரம் மற்றும் ராசியை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குறைஞ்சது மாதத்துக்கு 2 முறையாவது செய்யற மாதிரி பாருங்க. இது போல நீங்க 12 மாதங்கள் நீங்க செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா பல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். நீங்க உங்களுடைய கடந்த வருடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2019 உங்களுக்கு எல்லாத்துலயுமே வெற்றியா நிறைஞ்சு உங்களோட வாழ்க்கையை மாதிரி நல்ல முறையில இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே கிரக தோஷங்களா இருந்தாலும் அந்த கிரக தோஷ பலன்களை நீக்கக்கூடிய சக்தி இப்ப சொன்ன பரிகார முறைக்கு இருக்குது. அதனால இந்த பரிகாரத்தை மட்டும் யாரும் தவற விடாதீங்க. முழு மனதோட செய்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.